ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மோ மிஸ்லாவ் கிச்சன் எல்லோரும் இருக்கீங்களா ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒரு ரெசிப்பியோ இல்லைனா வந்து வ்ளாகோ இது ரெண்டும் பார்க்க போகிறதில்ல நான் வந்து யுஎஸ்க்கு வந்து ஒரு ஆறரை வருஷம் ஆயிடுச்சு ஸோ நம்ம ஊர்லேயும் யூஎஸ்லேயும் சில விஷயங்கள்லாம் அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது இல்லை புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அந்த விஷயங்கள் ஒரு பத்து விஷயம் உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல போகிறேன் பட் ஒரு இடத்துல நம்ம புதுசாக ஒன்று கற்றுக்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து ஒரு ஃபன் பார்ட் இருக்கும் இல்லையா அதையும் சேர்த்தே நான் இன்றைக்கி உங்கள் கூட சொல்ல போகிறேன் சரி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் அவங்களுக்கு சொல்கிறேன் நான் உங்களுக்கு இந்த நேரத்துக்கு தெரிஞ்சிருக்கும் யூஎஸில் வந்து டாக்டர் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுலாம் ரொம்ப ஈஸி கிடையாது அதுவும் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம் ஸோ எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு டாக்டர்கிட்ட அப்பாயின்ட்மெண்ட் வாங்கியாச்சு பட் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு மூணு பக்க பேஜ் ஃபார்ம் ஃபில் பண்ணும் ஃபில் பண்ணிவிட்டு அதில் நம்மளோட பர்ஸ்னல் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருப்போம் ஸோ அதை ஃபில் பண்ணி கொடுத்தாச்சு கன்சல்ட்டும் பண்ணியாச்சு இப்போ நெக்ஸ்ட் வந்து கன்சல்டேஷன் ஃபீ பே பண்ணுறதுக்கு ரிசப்ஷனுக்கு போகிறோம் அப்போது ஃபஸ்ட் டைம்ன்றதுனால அதை எப்படிலாம் பே பண்ணுவாங்கள்ல எங்களுக்கு சுத்தமாக ஐடியா கிடையாது அவங்ககிட்ட கேட்டவுன்னே அவங்க என்ன சொன்னாங்க நீங்கள் வந்து வீட்டுக்கு போகலாம் நாங்கள் வந்து உங்களுக்கு மெயில் பண்ணுவோம் அப்படின்ட்டு அந்த ஃபார்மை நான் தான் ஃபில் பண்ணேன் எனக்கு அதில் நல்லா தெரியும் அதில் வந்து என்னோடய இமெயில் ஐடி நான் கொடுக்கவே இல்லை எங்கேயுமே அப்படின்ட்டு ஸோ நான் உங்கள்கிட்ட சொன்னேன் நான் அப்போனா நீங்கள் ஈமெயில் ஐடி எடுத்துக்கோங்க நீங்கள் மெயில் தானே பண்ண போகிறீங்க இமெயில் ஐடி எடுத்துக்கோங்க அப்படின்ன இல்லை எங்களுக்கு அது தேவை கிடையாது அப்படின்னாங்க ஏன் தேவை கிடையாது கிடையாது நான் ரொம்ப சீரியஸாக அவங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன் அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு தயவு செஞ்சு இங்கேருந்து வா நான் உனக்கு கிளியராக வந்து சொல்கிறவா அப்படின்னா அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அவங்க லிட்ரலாக மெயிலுன்னு சொல்கிறது வந்து இந்த போஸ்டல் கார்ட்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல போஸ்டல் லெட்டர் இருக்குல்ல அவங்க அதை தான் மீன் பண்ணியிருக்காங்க நான் வந்து மெயிலுன்ன உடனே நான் இமெயில் அதுக்கு போயிட்டேன் நான் நம்ம ஊர்லலாம் வந்து இமெயில் சொல்லி எனக்கு ஞாபகம் இல்லை மெயில்னு சொல்லி தான் ஞாபகம் ஸோ இங்கே வந்து லிட்ரலாக அவங்க மீன் பண்ணுறாங்க மெயில்னால் போஸ்டல் லெட்டர் அண்ட் இமெயில்னால் கண்டிப்பாக எலெக்ட்ரானிக் மெயில் தான் அப்படின்றது ஸோ இந்த இடத்துல நான் ஒரு சின்ன பல்பு வாங்க தான் செஞ்சேன் நெக்ஸ்ட்டு வந்து அமெரிக்கன்ஸ்கிட்ட வந்து நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா க்ரீட்டிங் பீப்புள் இப்போ நம்ம வந்து ஒரு வாக்கிங் போகிறோம் உங்களுக்கு யாருன்னே தெரியாது அவங்க எதுதால நடந்து வருவாங்க நம்ம ஊராக இருந்தால் என்ன பண்ணுவோம் அப்படியே கண்டுக்காத மாதிரி போயிடுவோம் பட் இங்கே வந்து அப்படி கண்டுக்காத மாதிரிலாம் போகவே மாட்டாங்க உங்கள்கிட்ட ஒரு ஐ கான்டாக்ட் வச்சுட்டு ஒரு ஒரு சின்ன ஸ்மைலோ இல்லை ஹேவ டே இல்லை ஹாய் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு தான் போவாங்க ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயந்தான் இப்போது இதுக்கு இதில் நான் பட்ட ஒரு இன்சிடென்ட் அவங்களுக்கு சொல்கிறேன் நான் ஒரு குரூப் ஆஃப் ஒரு மூணு ஃபேமிலி சேர்ந்து நாங்கள் ஒரு ட்ரிப் போயிருக்கோம் ஸோ அங்கே ஒரு பெரிய ஹாலில் வந்து அந்த லேடிஸ் மட்டும் நின்று ஒரு ஏதோ ஒரு சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்போ அந்த ஹாலுக்கு வந்து ஒரு ஒரு செவன்ட்டி ப்ளஸ் ஒரு தாத்தானே வச்சுக்கோங்களேன் தாத்தா அமெரிக்கன் தாத்தா என்ட்ராகிறாரு அவர் எப்படி பார்த்தாலும் ஏஷியன் மாதிரி தெரியல அவர் இது ரீசெண்டாக இந்தியாவுக்கு போயிட்டு வந்தாரோன்னு தெரியல எங்களை அப்படியே பார்த்து வந்து எங்கக்கிட்ட கபி கபி மேரே தில் மேன்ட்டு பாட ஆரம்பிச்சிடாரு ஒரு அமெரிக்கன் தாத்தா அந்த பாட்டு பாடினோடனே எங்களுக்கு என்ன பண்ணுறதுல ஒரே ஷாக் அடிச்சு அப்படியே நாங்கள் மூணு பேர் மூணு திசைக்கு தெரித்து ஓடிட்டோம் நாங்கள் ஆக்சுவலாக அந்த இடத்துல நாங்கள் என்ன பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னா ஒன்று பாட்டை ஃபுல்லாக கேட்டுருந்துருக்கணும் இல்லைனா வந்து நைஸ் சாங் தேங்க்யூ இல்லை ஒரு ஸ்மைலாவது பண்ணிட்டு வந்திருக்கணும் பட் இது எதுவுமே பண்ணாமல் அடிச்சு பிடிச்சி ஓடி வந்தது எனக்கு இன்னி வரைக்குமே அது வந்து ஒரு எம்பாரசிங்காக தான் இருக்குது இப்போது மூணாவது ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸில் வந்து ஜென்ரலாகவே வந்து வண்டி ஓட்டும் போது ஹார்ன் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் த டைம் யூஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னா அது யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ரூடான ஒரு பிஹேவியருன்றது பட் எங்கேயாவது ஏதாவது ஒருத்தவங்க தப்பு பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அந்த வந்து ஒரு ப்ளோ ஹார்ன் ரொம்ப ஹார்ஷான ஒரு ஹார்ன் கொடுப்பாங்க அந்த ஹார்ன் வந்து பார்த்தீங்கன்னா திட்டுறது தான் லிட்ரலாக வந்து அவங்கவுங்களை திட்டுறாங்கன்னு தான் அர்த்தம் இன்னொரு ஒரு டைப் ஆஃப் ஹார்ன் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட் பீப் பீப் அப்படின்ற லைட்டாக இருக்கும் இது எப்போ வரும் எப்போது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு இன்டர்செக்ஷன் ஒரு ரோடோட இன்டர்செக்ஷன் அந்த மாதிரி இருக்குன்னா இப்போ ஒரு மூணு கார் நாலு கார் நிற்குது யார் ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் மூவ் ஆகணும்னு தெரியல அப்படின்னா ஒருத்தவங்க ஒரு சின்ன பீப் கொடுத்தாங்கன்னா நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம் மிச்சவங்க மூவ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த ப்ளோ இந்த சாஃப்ட் பீப்புக்கும் நிறைய அப்படியே கான்ட்ராஸ்டான ஒரு விஷயம் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து க்ளோதிங் நம்ம ஊர்லலாம் என்ன பண்ணுவோம் ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கணும் அப்படின்னா ஒரு வருஷம் ஃபுல்லாக இந்த வெதருக்கு இப்படி அப்படின்லாம் பார்க்க முடியாமல் நம்ம வெதரும் அப்படி தான் இருக்கும் ஒரு வருஷம் ஃபுல்லாக ஒரு ரெண்டு வருஷம் ஃபுல்லாக நல்லா போட்டு யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருவோம் இங்கே எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நாலு வெதர் இந்த ஸ்ப்ரிங் சம்மர் ஃபால் வின்டர் இந்த நாலு வெதருமே நாலு குணங்களோடு உள்ளதுனால அந்த நாலுத்துக்குமே வந்து தனித்தனியாக ஒரு செட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் எடுத்து வச்சுருப்பாங்க இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு வெதற்குள்ள ட்ரெஸ்ஸஸ்யாவது எடுத்து வச்சுருப்பாங்க ஸோ இதெல்லாம் நான் வந்த புதுசில் பார்த்திங்கன்னா கரெக்டாக அப்படியே ஆப்போசிட்டில் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன் நான் நிறையா வாட்டி நல்ல சம்மர் அப்போது ஃபுல் ஸ்லீவு அப்புறம் வந்து ஃபுல் ஷூஸ் இதெல்லாம் போட்டு போய் வெந்து ஊற்றி அது மாதிரிலாம் வந்திருக்கேன் நல்ல வின்டர் அப்போ இல்லை நல்லா ஸ்னோவப்போ லைட் ஜாக்கெட் போடுறது பூட்ஸ் போடாமல் அந்த இது வாக்கிங் ஷூஸ் போட்டுட்டு போகிறது ரன்னிங் ஷூஸ் போட்டுட்டு போகிறது இந்த மாதிரியான வேலைகள்லாம் இங்கே நிறையா பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஒரு பஃபே போகிறோம் இந்தியாவில் சொல்கிறது ஒரு பஃபே போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு பிளேட்டை எடுத்துகிட்டு நம்மளுக்கு வேண்டிய பொருள்லாம் வச்சுட்டு இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட்ரில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸ்டார்ட்ரு சாப்பிட்டு நெக்ஸ்ட் அதே பிளேட்டை எடுத்துகிட்டு போய் நம்ம மெயின் கோர்ஸு அதே பிளேட்டை எடுத்துகிட்டு போய் நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் இல்லையா இங்கே வந்து அப்படியே அது ஆப்போசிட் என்னென்னு பார்த்திங்கன்னா அவங்க ஒரு பிளேட் ஒரு டைம் யூஸ் பண்ணிட்டாங்க இப்போ ஸ்டார்ட்டருக்கு அதை யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து வாஷ்க்கு போட்டுருணும் போட்டுட்டு ஒரு புது பிளேட் எடுத்து தான் அவங்க திரும்ப ரீஃபில் பண்ணுறதுக்கே போகணும் ஸோ இதெல்லாம் வந்து நான் எந்த இன்ஸிடெண்ட்டும் பார்க்காமலே கற்றுக்கிட்டேன் இது என்கிட்ட வந்த உடனே இதெல்லாம் சொல்லிட்டாங்க ஸோ நம்ம ஊர்லலாம் இது வந்து பிளேட்டு கணக்குப்படி தான் பார்ப்பாங்க பஃபேன்றதே பிளேட் கணக்குன்றது பட் இங்கே வந்து அவங்க பெரிய ட்ரே ட்ரே லார்ஜ் ட்ரே மீடியம் ட்ரே அதுதான் கணக்கு பார்க்குறாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே குழந்தைங்கலாம் ஸ்கூலுக்கு போகும் ப்ரீ ஸ்கூலுக்குலாம் போகும் இல்லையா அப்போ வந்து ஃபர்ஸ்ட் அவங்க மெயினாக சொல்லித்தரது என்னன்னா த்ரீ மேஜிக்கல் வேர்ட்ஸ்ன்னுவாங்க அது என்னென்னா ப்ளீஸ் சாரி தேங்க் யூ ஸோ சின்ன வயசுலேயே இந்த வார்த்தைகள்லாம் கற்றுக்கிறதுனால அவங்களோட கான்வர்சேஷனில் முக்காவாசி டைம் இந்த மூணுதில் ஏதாவது ஒரு வேர்ட் இருக்கும் இந்த வேர்ட்ஸ் இல்லாமல் ஏதாவது நம்ம ஒரு கான்வர்சேஷன் நடத்துகிறோம் அப்படின்னா அங்கே வந்து நம்மளுக்கு ரூடாக பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரியே அர்த்தம் அமெரிக்கன் ஃபுட் வந்து நம்ம இந்தியன்ஸ்க்கு ஒரு சிலருக்கு ரொம்பவே பிடிக்கும் பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கன்ஸ்க்கு நம்ம இந்தியன் ஃபுட்டும் நிறைய பேருக்கு பிடிக்க தான் செய்யுது அதில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லெமன் ரைஸ் பிடிக்குது லெமன் ரைஸ் வித் பன்னீர் பட்டர் மசாலா இது ரெண்டு என்ன காம்பினேஷன் தெரியல பட் இந்த காம்பினேஷனில் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி நிறைய பேர் சாப்பிட்றத நானே பார்த்துருக்கேன் ஸோ இதுக்கு ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன் பட் இதில் வந்து நான் கிடையாது இது வந்து என் ஹஸ்பண்டோட இப்போது நாங்கள் ஒரு தீம் பார்க் போயிருக்கோம் ஸோ மோஸ்ட்லி குழந்தை இருக்கிறதுனால நாங்கள் ஃபுட்டு வந்து வெளியிலலாம் வாங்கி சாப்பிட மாட்டோம் இருந்தே லெமன் சாதம் புளி சாதம் அந்த மாதிரி ஏதாவது எடுத்து போயிடுவோம் ஸோ அன்றைக்கி நான் வந்து லெமன் ரைஸ் எடுத்துகிட்டு போயிருக்கேன் ஸோ இப்போ நான் இந்த பிக்சரில் இல்லை நான் அங்கே சைடில் எங்கேயோ வெளியே போயிருக்கேன் என் ஹஸ்பண்ட் மட்டும் ஒரு கேஃபடேரியா மாதிரி இருக்கிற இடத்துல உட்காந்து லெமன் ரைஸ் சாப்பிட்டுட்டுருக்காங்க அப்போ அங்கே வந்து ஒரு ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் ஒரு பொண்ணு வருது வந்துட்டு நீங்கள் என்ன சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த பொண்ணு கேட்டிருக்கு என்ன சொல்லியிருக்கணும் இவங்க ஒன்று லெமன் ரைஸ் சொல்லியிருக்கணும் இல்லைனா அட்லீஸ்ட்டு பேர் தேரிலா இல்லை எல்லோ ரைஸ்னால் அது சொல்லியிருந்துருக்கலாம் இவங்க வந்து ரா ரைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க அந்த பொண்ணு வந்து அப்படியே ஒரு குழம்பின மாதிரி போயிடுச்சு நான் அப்புறம் வந்து கேட்டேன் என்ன என்ன சொன்னீங்க அப்படின்ட்டு ரா ரைஸ்ன்னு சொன்னேன் அப்படின்னாங்க ஏன் அப்படி சொன்னீங்க அப்படின்னா நீ இன்னும் பச்சரிசியில் தானே லெமன் ரைஸ் செய்வேன் அப்படின்னு அந்த பொண்ணு ரைஸை பற்றி தானே கேட்டுச்சு அப்படின்றாங்க பாவம் அந்த பொண்ணு நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்கூல்ஸ் வந்து மூணு டைப் ஆஃப் ஸ்கூல்ஸ் இருக்குது ஒன்று வந்து பப்ளிக் ஸ்கூல் நெக்ஸ்ட்டு சாட்டர் ஸ்கூல் அப்புறம் ப்ரைவேட் ஸ்கூல் முக்கவாசி குழந்தைங்க பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் குழந்தைங்க பப்ளிக் ஸ்கூல் போவாங்க மிச்சம் உள்ள குழந்தைங்க இந்த சார்ட்டர் ஸ்கூல் அண்டு ப்ரைவேட் ஸ்கூலில் இருக்கும் ஸோ பப்ளிக் ஸ்கூலுன்றது ஃபுல்லி ஓன்டு பை கவர்மெண்ட் சார்ட்டர்ன்றது பார்ஷியலி ஓன்ட் பை கவர்மெண்ட் அண்ட் ட்ரஸ்டீஸாக இருப்பாங்க ஸோ இந்த பப்ளிக் ஸ்கூலுக்கும் சார்ட்டர் ஸ்கூலுக்கும் உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது சார்ட்டர் ஸ்கூலில் எப்பயாச்சும் உங்களுக்கு வந்து டொனேஷன் லைட்டாக கலெக்ட் பண்ணுவாங்க பட் அது கம்பல்சரி கிடையாது மோஸ்ட் ஆஃப் த டைம் அது வந்து ஃப்ரீ தான் பட் ப்ரைவேட் ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு குழந்தைக்கே வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு எயிட் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் டாலர்ஸ் வரைக்கும் வரும் ஸோ அதனால் வந்து இங்கே வந்து மோஸ்ட்லி இந்தியன் குழந்தைங்க இல்லை இங்கே இருக்க குழந்தைங்களே ஃபுல்லாக ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது வந்து பப்ளிக் ஸ்கூல் ஏன்னா ஸ்டாண்டர்ட்ஸுமே அதுக்கு ஈக்குவன்ட்டாக நல்லாவே இருக்கும் ப்ரைவேட் ஸ்கூலில் ஏன் அவ்வளோ காசு அப்படின்னா உங்களுக்கு வந்து நாலு கிட்ஸுக்கு ஒரு டீச்சர் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க பட் பப்ளிக் ஸ்கூலுக்கு அப்படி கிடையாது ஒரு பத்து பிள்ளைங்களுக்கு ஒரு டீச்சர் அந்த மாதிரி அதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ அப்போது உங்களுக்கு செலவே இல்லைல்ல அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இந்தியாவிலேருந்து ஸோ அப்படி கிடையாது இங்கே காலேஜ்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமான செலவாக இருக்கும் ஸோ அவ்வளோ ஈஸியாலாம் நீங்கள் வந்து காலேஜ் ஃபீ பே பண்ணிட முடியாது நீங்கள் பசங்க வந்து இந்த மாதிரி பப்ளிக் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே நீங்கள் சேர்த்து வச்சா மட்டும்தான் அவங்க அந்த காலேஜ் டைமில் வரும்போது அவங்க நினச்ச கோர்ஸ் அவங்களால படிக்க முடியும் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து இது கிடைக்குதோ அதை பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேலைக்காரன் படம் பார்த்திங்கன்னா அதில் வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றது ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பட் ஆக்சுவலாக எந்த புக்லேயும் படிக்கவே தேவையில்லை ஒரு வாட்டி யூஎஸ்க்கு வந்துட்டு நீங்கள் கடைகளுக்கெல்லாம் போனீங்கனாலே தெரிஞ்சிடும் இவங்களோட ஸ்ட்ராட்டஜி இருக்கிறதுலே பெஸ்ட் ஆனது அப்படின்றது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஏன்னா வந்து ஒவ்வொரு சீசனுக்கும் இப்போ ஜான்வரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ இயர் பிப்ரவரி வேலண்டைன்ஸ் டே மார்ச் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸ்டர் அந்த மாதிரி ஒரு ஒரு மாதத்துக்கு வந்து கடையை வந்து அதோடய செட்டப்பை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க இன்றைக்கி வந்து நீங்கள் நியூ இயர்க்கு போயிருக்கீங்க அதாவது தேர்ட்டி ஃபஸ்ட்டு போயிருக்கீங்கன்னா ஃபெப்ரவரி ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த தீமே மாறி இருக்கும் அதே மாதிரி பில் போகிற போடுற இடத்துல பார்த்து குழந்தைங்களுக்கு வேண்டியமான விஷயங்கள் எல்லாத்தையும் அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு பொருள் அந்த படத்தை நான் ரெஃபர் பண்ணலை கிட்டத்தட்ட அந்த மாதிரி அதை விட இன்னும் பல மடங்கு வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து நல்லா பழக்கப்பட்டவங்க இந்த அமெரிக்கன்ஸ் ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நான் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்